கண்ணா எல்லாம் தெரிந்த எம்பெருமானே அனைத்து செயல்களையும் நடத்தும் ஆதிநாயகனே இந்த யுத்தம் முழுவதையும் நீயே நடத்துகிறாய் என்பதை நான் அறிவேன் கொள்பவனும் நீ கொல்லப்படுபவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ சொல் இன்று யார் கொல்லப்படுவார்கள் பாஞ்சாலியின் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கண்ணன் முகத்தை ஆவலுடன் நோக்கினார்கள் எதனாலும் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாத கண்ணன் கலகலவென நகைத்தவாறே சொன்னான் பாஞ்சாலி உனக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நல்லது சொல்கிறேன் இன்று இரு தரப்பினர் பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவன் யாரும் இல்லை அவன் இறப்பதை எண்ணி என் மனம் இப்போதே வருந்துகிறது இந்த வித்தையான பதிலால் கடும் அடைந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தங்கள் அண்ணனான தர்மபுத்திரனை கவலையோடு பார்த்தார்கள் தர்மபுத்திரரை விட இந்த உலகில் யார் நல்லவராக இருக்க முடியும் மக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தானே தர்ம நெரி சிறிதும் தவறாத அவரது கதை இன்றோடு முடியப் போகிறதா போர் என்று வந்துவிட்டால் இருதரப்பிலும் இழப்புகள் நேரும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் பாஞ்சாலி கண்களில் நீர்வழிய யுதிஷ்டரை பார்த்தால் இதயத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தால் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்தவாறே பதற்றத்தோடு காத்திருப்பாளே மாலை நால்வரும் திரும்புவார்களா இல்லை நால்வர் மட்டும்தானா கண்ணன் தன் பதிலால் ஏற்பட்ட பின் விளைவு எதையும் பொருட்படுத்தாத கண்ணன் அர்ஜுனனின் தேரில் சாரதியாக போர்க்களம் நோக்கி பாய்ந்து சென்றான் போர்க்களத்தில் கையில் கதாயுதத்தோடு களத்தில் இறங்கிய பீமன் தன்னுடன் போர் தொடுக்க முன்வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தான் விகர்ணா என்னும் வராதே தள்ளிப்போ நான் உன்னை கொல்வதற்காக களத்தில் இறங்கவில்லை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துச்சாதரன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்கிறேன் அவர்கள் இருவரின் இரத்தத்தையும் கலந்து கூந்தலில் பூசி குளிப்பேன் என சபதம் செய்திருக்கிறாள் பாஞ்சாலி மேகம் போன்று அடர்ந்த கூந்தல் அவள் கூந்தல் முடியப்படாமல் இருப்பதை இத்தனை நாள் நான் பார்த்து கொண்டிருப்பது இன்று என் கையில் உள்ள கதாயுதத்தால் உன் அண்ணன் கதைகள் முடியப் போகிறது முடித்தாக வேண்டும் என்றான் பீமனின் வீராவேச பேச்சை கேட்டு விகர்தன் கடகடவென சிரித்தான் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாதென்ற பயமா என்றான் பயமா எனக்கா அதுவும் உன்னை பார்த்தா நல்ல வேடிக்கை அச்சத்தால் அல்ல உன் மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் கூட விரும்பாது நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என் கதாயுதம் என்னை தடுத்துவிடும் என்று அஞ்சுகிறேன் அன்று நீ நடந்த முறை என்னோடு என் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது விகர்ணன் மீண்டும் நகைத்தான் பீமா என்ன நடந்தது எதை பற்றி பேசுகிறாய் நீ உன் கதாயுதம் என்மேன் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன விகர்ணன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வீண் வாதத்தில் இறங்காதே கௌரவர்கள் நூறு பேரில் நீ மட்டும் தப்பி பிறந்தவன் அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியை உன் அண்ணன் துச்சாதரன் துகிலுரிய எத்தனைத்தபோது மெய்ஞானியான பீஷ்மர் கூட வாய்மூழி மெளனமாகத்தானே இருந்தார் அதர்மம் தலைவிரித்தாடி அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்கிறது நிறுத்துங்கள் என்று அரைகூவினாய் நீ ஒருவன் தான் கண்ணன் மட்டும் பாஞ்சாலிக்கு அருள் புரியாதிருந்திருந்தால் அன்று அவள் நிலை என்னவாகியிருக்கும் பெண்ணை மாரபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதைத்த உள்ளம் உன் உள்ளம் நாங்கள் ஐவரும் கையாலாகாதவர்களாக இருந்தோம் பாஞ்சாலின் பொருட்டு நீ குரல் கொடுத்ததால் அது உன் அண்ணன் துரியோதனனுக்கு உகப்பாயிராது என்பதை நீ யோசிக்கவில்லை அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானம் கண்டு துடித்தது உன் நெஞ்சம் அந்த உயர்ந்த நெஞ்சையின் கதாயுதம் பிளப்பதைத்தான் விரும்பவில்லை உனக்கு அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தை காத்த குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க விழைகிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்று என்றான் பீமன் விகர்ணன் நகைத்தான் பீமா நான் அற வழியில் என்று சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்பொழுதும் அறத்தின் வழியில்தான் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் காக்க ஆனால் இன்று என் அண்ணன் தரப்புக்காக நான் போறிவிடுவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி விடுவேன் என்று நினைத்தாயா என்னைத் தாண்டித் தாண்டி துரியோதனையை அடைய முடியும் ஏழுமானால் என்னை நோக்கும் கதாயத்தை பிரயோகித்துப்பார் வீண் பேச்சு வீரர்கள் விரும்புவதில்லை விகரனின் துடுப்பான பேச்சு பீமனுக்கு கடும் சீற்றத்தை விளைவித்தது தேரில் இருந்து குதித்து சென்று விகரனை தாக்கலானான் பீமன் உக்ரகமான போர் நெடுநேரம் நடைபெற்றது ஒரு மாபெரும் வீரனுடன் போர் புரிகிறோம் என்பதை பீமன் மனம் உணர்ந்தது அது மட்டுமல்ல அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமான விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொண்டான் மனமே இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகடனை அறைந்தான் பீமன் தர்மத்தின் வழியிலே நின்று அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதை சிரித்துக்கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதை பார்த்து வியந்து போனான் பீமன் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் நின்றுவிட்டது பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள் அனைவரிலும் நல்லவன் என்று சொல்லப்படுவான் என்று கண்ணன் சொன்னானே பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி ரிதிஷர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பாஞ்சாலி கண்ணிடம் கேட்டாள் கண்ணா அனைவரிலும் நல்லவன் சாவான் என்றாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவர் ஐவரிலும் மூத்தவரைத்தானே உலகம் மிக நல்லவர் என புகழ்கிறது அவரின் நலத்திற்காக நான் இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன் கண்ணா அவரை விடவும் நல்லவர்கள் உண்டா என்ன என்று கேட்டாள் நல்லவர்கள்டே நல்லவனாக இருப்பது ஒன்னும் சிரமமில்லை அப்படி இல்லாதிருப்பதுதான் கஷ்டம் ஆனால் விகர்ணன் கெட்டவர்கள்டே நல்லவனாக இருந்தான் உன் மானத்தை காப்பதற்காக இதரணியில் இருந்து குரல் கொடுத்தான் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் என் அண்ணனுக்காக உயிரே கொடுக்கிறான் தெரிந்து தாம் இறப்போம் என்று தெரிந்தே இறந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான் ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் பொருட்டாகக் கருதவில்லை என்பதுதான் தனது அண்ணனுக்காக உயிர் விடுவதே தனது தர்மம் என கருதி இருக்கின்றான் அவன் இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்தது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் இதற்கு தர்மபுத்திர ராமாம் விகர்ணன் நல்லவர்களும் நல்லவன் என்னை நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த பாழும் போரால் இந்த உத்தமனையும் கொண்டு நேர்ந்ததே பீமா